ஒரு நல்ல பீட்ரூட் தோரன் அதாவது பீட்ரூட் பொரியல் கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த பொரியலை செய்கிறதுக்கு பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி 3 விசில்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம், இதை வந்து மிக்சியில் கோர்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாமல் கரகரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காய பொடி, இது போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், தேவைன்னா காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு பீட்ரூட்டை வேக வச்ச பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட்டில் போட்டிருக்கோம், அதனால் மிளகாய் பார்த்து போட்டுக்கோங்க. எங்களுக்கு ஸ்பைசி பிடிக்குன்றதுனால நான் மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். உங்களோட காரம் த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாவை கூட குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற குறகுறப்பான தேங்காய் மிக்சரையும் சேர்த்து வதக்கி ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான பீட்ரூட் தோரன் ரெடி. பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாம்பார் சாதம், ஈவன் வத்த குழம்பு, ரசம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அவரைக்காய் பொரிச்ச கூட்டோட இதை சர்வ் பண்ணியிருந்தேன். எங்களோட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரைக்காய் பொரிச்ச கூட்டு ரெசிபி கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். சிம்பிள் ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு ஈஸி, லெஸ் ஆயில், ஸோ ஹெல்தி குக்கிங். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். சொன்ன மாதிரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களெல்லாம் திருப்பி பார்க்குறேன். டில் த டைம், பாய் பாய்.